ஸ்டார்ட் கங்க்ராச்சுலேஷன் சங்கர், புது வீடு எல்லாம் வாங்கிட்டீங்க, பெரிய சாங் பட்டிலாம் ஆயிட்டீங்க. இதே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, வீடுன்றதே வந்து என்னடானா மனுஷன் வந்து எப்பவுமே இன்ச்சு கிட்டி இருப்பான். அவன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்டுக்குள்ளே வாங்கி வந்தப்போ குகை, ஒரு குகைக்காக திட்டு கொலை எல்லாம் நடக்கும். அதாவது அவனுக்கு வந்து பயம், மிருகம் வந்து அட்டாக் பண்ணணும், பாம்பு வந்துடும், அதுக்காக அது செக்யூர்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. என்ன இப்போ இந்த மாடர்ன் சொசைட்டியில் எடுத்துக்கோ, என்ன நம்ம எப்பயுமே நியூஸ் பார்க்குறோம், பெட்ரூம் அது பிறந்து போட்டு தள்ளிடுறான், கரெக்டா? லாரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருது, பார்த்தீங்களா நியூஸு? கேள்விப்பட்டீங்க. என்ன இது வீடுன்றதே வந்து என்னடானா பேஸ்டான் சைக்காலஜி. ஏம்பா பெட்டை வச்சேசி தள்ளி கடுப்புல உண்டுது, சுரட்சிதங்கா உள்ளட்டு ஒரு ஃபீலிங் ஊட்டுனாங்க. தள்ளி கடுப்பு மீது தட்டு பிட்டுக்கு தகுந்தா, கானே அது ஒரு மாயா, அது ஒரு பிரம. தனு கர்ப்பம்ல உள்ளப்படும் எந்த சேஃப்கா உண்டுதோ தாண்டி குத்தி பெற்றுக்கோ, தாடிக்கு தகுந்தே ட்ரை சார். இப்போ ஆக்சுவலாக செக்ஸுன்றதே வந்து என்னடானா மறுபடியும் கர்ப்ப பைக்குள்ளே போகிற முயற்சி அப்படின்னு சைக்காலஜியில் சொல்கிறோம். இது ஊடுகளெல்லாம் வந்து டெக்காலிட்டி, நல்லா புரிஞ்சுக்கோ. அதில் வேறு என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது வந்து என்னடானா, இப்போ நீ சவுண்ட் பார்த்து ஆகிட்ட, நீ நாலு இடத்துல ஆஃபீஸ் வச்சுருக்க, ஆறாவது இடத்துல ஊடு கட்டுற, உனக்கு சம்மந்தமே கிடையாது. எவ்வளோ மேனேஜர் பார்த்துக்கிறான், எவ்வளோ கான்ட்ராக்டர் கட்டுறான்னு வச்சுக்கோ, ப்ராப்ளம் இல்லை. இதே வந்து நீ ஒரே ஆளா, நான் போத கண்ணாடி போட்டுருக்கேன், சிமெண்ட் எங்கே என்ன விலை, என்ன பிராண்டு, பிஸ்கோத்து எல்லாம் போட்டு ஆறு மாதம் பிளான் பண்ணி அது நான் பார்த்து சொல்கிறதை கேள்வி பார்த்து 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 வீடு கட்டுறதுன்னு வச்சுக்கோ. அதோட உங்கள் சாப்டர் க்ளோஸ். என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறது, ஒருத்தன் வீடு கட்டிட்டான்னா அங்கேயும் அவன் குரோத் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ உதாரணத்துக்கு எங்கள் மாதிரியே எடுத்துக்கோ, தொண்டிபல்ல வீடு கட்டினாரு, என்னாச்சு அதுக்கப்புறம் வியாபாரம் போனும் இல்லை, போனும் இல்லை. இப்போ எங்கள் அப்பா வீடு கட்டினான், ஜில்லா ஜில்லாவாக சுற்றின்னு இருந்தான், கிங்கு மாதிரி இருந்தான். என்ன கண்ணாடி அங்கேயே இருக்கியா சுசி? எங்கள் அம்மா குண்டாக இருக்கும், ஓடி வரும், 64 அடி ஓடி வரும். என்னங்க என் கண்ணாடி எங்கே வச்சுச்சம்பாய் சேர்த்து கொடுக்கணும், கிங்கு மாதிரி வாங்கினான். மற்ற வீடு கட்டினா கொண்டாடி சேர்த்து நாய் பொழப்பு, நாய் பொழப்பு. இது வந்து என்னடா, நீ வந்து விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ உன்னை வந்து வண்டி வாங்கிக்கோன்றான், கடை கொடுக்குறான் இல்லையா, உன் மேல அன்பு இல்லையா? அப்படி கிடையாது. இவன் வந்து என்னடானா இந்த டூ வீலர் கம்பெனி எல்லாம் தயாரிக்கிறான் இல்லையா, இவெல்லாம் வந்து பார்ட்டிக்கு பண்ணி கொடுக்குறான், ரூலிங் பார்ட்டி. வசதிக்கிற நாயெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம், எப்படியோ வசதி இல்லாத நாயும் வாங்கணும், அவன் வித்த சரவு ஓடணும். அதுக்காக அவன் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுக்குறான். பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணு, பேங்க்ல கடன் கொடுக்க சொல்லு, உன் மேலே லவ்வில் கொடுக்கல ராஜா, தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி தான் ஊருக்குதோ, ஊருக்குதோ அப்படிதான் கம்பெனிக்காரன், சிமெண்ட் கம்பெனிக்காரன் இவன்லாம் வந்து ஃபண்டு கொடுக்குறான் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு, அவனுடைய ப்ராடக்ட்டு விற்கணும், அதுக்காக உள்ள பலி போட்டுறான். இப்போ நான் சொன்னது நல்லா புரிஞ்சுக்கோ. அதாவது வந்து உங்களுக்கு டூ வீலரு கேஷ் கொடுத்து வாங்குற கெப்பாசிட்டி தான் வாங்கிக்கோ, இல்லை ஒரு நாள் ஐஎம்இ கட்ட முடியும் வாங்கிக்கோ. இது வந்து என்னன்னா அடுத்த தம்புஜத்தை பார்த்தேலான்ற மாதிரி பக்கத்துக்காரன் சவுண்டாக இருப்பான், அவன் வாங்குவான், அவனை பார்த்து இந்த நாய் வாங்கிடும், வாங்கிட்டு ஐஎம்இ கட்ட முடியாம செத்து சுண்ணாம்பா. இஎம்ஐயோ மயிரிஎம்ஐயோ நாங்கள் அந்த பக்கமே போகிறது கிடையாது. இல்லை ஓ நான் சொல்ற மாதிரி அதை நல்லா புரிஞ்சுக்கோ. நான் வந்து கடனுக்கு எதிரி கிடையாது, கடன் வாங்கலாம், எப்போ வாங்கலாம் புஸ்கோத்து ஆடா போயாங்கோ. கடன் எப்போ வாங்கணுன்றாங்கன்னா இப்போ உனக்கு ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலில் 100 ரூபா வச்சா 40 ரூபா கிடைக்கும், அந்த 100 ரூபாய்க்கு வட்டி 2 ரூபா, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் சார்? 60 ரூபா. அப்போ வாங்கலாம், லாபத்தில் நஷ்டம் வட்டி. அதை விட்டுட்டு கெடா வெட்டி பொங்கல் வைக்கிறதுக்கு, கெட்டு போன மச்சான் சபரிமலைக்கு போகிறதுக்கு, நான் அதுக்கெல்லாம் கடவா அனுச்சி திவாலி ஆகிடும். ரொம்ப லேட்டாகவும் கிடைக்கா திவாலி ஃபீஸ் தெரியுமா? அப்போ இல்லை விட ஏன் இல்லாமல் நான் சொல்கிறது எப்போ
ராஜசேகர் ரெட்டி வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்டோர் பண்ணார் 2004 அது கொஞ்சம் என்னடா மேட்ருனாக்கா ஏன்னா ஒழுங்கு கூட சோசியல் எதுவாடி அவன் வந்து பீத்தூர்ல புண்ணாக்குன்னு கூட கட்டிட்டு இருப்பான் வீடு ப்ராபர்ட்டி பேங்க் என்ன பாக்குது ப்ராபர்ட்டி இருக்குதா கடவுள் பேங்க் காரன் பார்க்க வேண்டியது வந்து என்னடானா இவன் கட்டலன்னா என்ன பண்றது இது சுத்தமா கட்டல அதை ரிகவரி பண்ணும் எப்படி அதுதான் வீடு வீடுன்றது கேக்கா கே 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 கேக்குன்னு பண்ண இடமும் வாங்கி தொண்டுறதுக்கு துட்டு வந்துருக்கு ஊடு அது அது விற்கிறது கஷ்டம் அதாவது வந்து அது என்னடா சொல்லுவாங்க லிக்விடிட்டி கம்மியா இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா இவனுடைய மாசவாரி வருமானம் என்ன மாசவாரி வருமானம் என்ன அதை பார்த்து கடன் கொடுக்கணும் நம்ம டவுன் பேங்க்ல வந்து டைரக்டர்லாம் ரொம்ப பெரிய விஞ்ஞானிகள் என்ன எல்லாம் இஷ்டத்துக்கு இப்போ மக்கள் இப்போ எப்படி ஏமாந்துறாங்க ஒன்றுக்கு ரெண்டா தரான் ஒரு ஆடு வாங்கினா ரெண்டு ஆடு கொடுக்குறான் அந்த மாதிரி அப்போ வந்து குருசி பேங்க்கு புரொடென்ஷியல் பேங்க்னு டுபாபூர் பேங்க்குங்கெல்லாம் வந்துச்சு மக்கள் பணத்தெல்லாம் எப்படி அதில் டிபாசிட் பண்ணிட்டாங்க அவன் வாயில் போட்டுனான் தத்திவாதம் ஆயிடுச்சு பேங்க் இப்போ நீ செக்கே ஏமராட்டு ஏமே ஃபைனான்சியல்காக குரூப்ஸ் உண்டாரு சொசைட்டியில் ஏ டி சி டி எஃப் ஜட்டு தான் கொடுக்கு ஜட்டு குரூப்பில் ஏமாந்துருந்தாங்கட்டு 2 ரூபாய்க்கு பொருளி பொருளி கொடுத்துட்டாரு அதுமேந்தா ஏ குரூப் அம்பானி அனுகோ வாடு ஈ கஷ்ட காலங்களும் అంటే ఈ కరోనా వచ్చేసిన తర్వాత కూడా కొన్ని లక్షల కోట్లు సంపాదిస్తా ఉన్నాడు చైనా బ్యాంక్లో వాడు అప్పు ఆడ అరే అప్పులు కట్టరా అంటే అవన్న చూడమా ఏమైతే డెక్తే ఇల్లే నా పొందాచి అదే అడమాన వచ్చిన చమాలికేనంటే పడమాటాను ఇప్పు ఇదే నీ వద్ద 100 రూపాయ పడం ఒట్టి కడిగారు అది టీ కడిగి ఒట్టి కుడికాల ஒருவேளை நீ ஒன்னொரு டீ கடையில டீ குடிச்சுட்டு இருந்த அந்த டீ கடைக்காரன் பார்த்துட்டு என்ன சொல்லுவான் ஏ டு ஜெட் அந்த மாதிரி எந்த குரூப்ல இருக்கிறவன் அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தான்னா பிரச்சனை கிடையாது இவா என் பொண்ணுகிறா கூடு வாங்கினா நிஜம்தான் ஆனா 10 நிமிஷம் கடன் கிடையாது வெள்ளி சாமான் கூட விற்க வச்சிட்டேன் கோல்டே இல்ல வெள்ளி சாமான் கூட விற்க வச்சிட்டேன் 10 நிமிஷம் கிடையாது இப்போ அவங்கிட்ட பிச்ச ఇది ఒక రకంగా ఏమంటే తప్పే వేస్ట్ అయినా కానీ ఇది ఆపద లేదు కదా నీ వంది ఊడు వాంగిరవా ఊడుకి టాక్స్ కట్టు కరెక్టా ఆ ఊట మెయింటైన్ పన్ను సుమ్మా ఇమ్మా ఇయా తన్ని కడయాలి అది ట్యాంక్ కొర వచ్చినా కరెంట్ బిల్ కట్టను మెయింటెనెన్స్ ఇప్పుడు నీ వంది టౌన్ ఒక దూరం పోయిట ట్రాన్స్పోర్ట్ ఇన్నాచి அதனால உன் வியாபாரம் எவ்வளவு கெடுது இந்த சிச்சுவேஷன்ல நீ கடன் வாங்கி வீடு வாங்கலன்னு வச்சுக்க என்ன ஆகும் மயிர வச்சுக்க வேண்டி மேட்ரு அதனால ஊடு கட்டாங்கலாம் நான் சந்தோஷப்படல நீயும் ரொம்ப சந்தோஷப்படாத அடக்கி வாசி இப்பத்துக்கு கட் பண்ணுறேன்